அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்திய இராணுவத்துக்கு கிடைக்க போகும் புதிய பலம், இஸ்ரேல் போர் தொடர்பாக இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், பாகிஸ்தானுக்கு தாலிபான்கள் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நமது இந்திய இராணுவம் புதியதாக 500 ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வாங்க போகிறாங்க. இதற்கான அனுமதியை பாதுகாப்புக்கான கொள்முதல் கவுன்சிலும் கொடுத்திருக்காங்க. ALH எனப்படும் அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்களில் ஹெலினா மிசைல்களை பொருத்தி பயன்படுத்துறதுக்கும் கூட அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஹெலினா ஏவுகணைகளை நம்ம படையில் அதிகமாக பயன்படுத்துறதன் மூலமாக இந்திய இராணுவத்துடைய அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அதிகரிக்குது, ஆன்டி டேங்க் வார்ஃபேர் திறனும் அதிகரிக்குது. இந்திய விமானப்படையின் ஏவியேஷன் கார்ப்ஸ் ஏற்கனவே 90 LCH பிரச்சந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தற்போது 60 ALH ருத்ரா வெப்பன் சிஸ்டம் இன்டெகிரேட்டட் ஹெலிகாப்டர்களையும் வாங்கி அதில் ஹெலினாவை பொருத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆக ALH, LCH ஆகிய இரண்டிலும் ஹெலினாவை பொருத்தி பயன்படுத்துறதன் மூலமாக இந்திய இராணுவத்துடைய ஃபயர் பவர் அதிகரிக்க போகுது. எதிரி நாடுகளுடைய பீரங்கிகளுக்கு எதிராக இது சிறப்பாக செயல்படும். சரி, ஹெலினா ஏவுகணையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை, ஹெலிகாப்டர் பேஸ்டு நாக் மிசைல் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் ஹெலினா. ஹெலினா ஏவுகணை உலகத்திலேயே மிகவும் மேம்படுத்தப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களில் ஒன்று. 3rd தலைமுறை ஏவுகணையான இது இரவு பகல்னு எந்த நேரத்திலும் சென்று தாக்கக்கூடியது. வெதர் எப்படி இருந்தாலும் துல்லியமாக செயல்படக்கூடியது. 500 மீட்டர் தூரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது. தரைமட்டத்திலேயே பறந்து சென்று பீரங்கி மற்றும் கவச வாகனங்களை முன்புறமாகவே அழிக்கக்கூடியது. உயரத்திலிருந்து பூமிக்கு பாய்ந்து பீரங்கியுடைய மேற்பகுதியில் டாப் அட்டாக் செய்யக்கூடியது. இன்ஃப்ராரெட் இமேஜிங் சிஸ்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஏவுகணை இலக்கை தாக்கக்கூடியது. உலகத்திலேயே இப்படிப்பட்ட டெக்னாலஜி கொண்ட அதிநவீன ஹெலிகாப்டர் ஏவுகணையாக இந்த ஹெலினா தான் இருக்குது. டார்கெட் எது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏவினா மட்டும் போதுமானது. இலக்கை தாக்கிற வரைக்கும் அதற்கு கைடன்ஸ் தேவையில்லை. குறி தவறாமல் தாக்கக்கூடியது. இந்த ஹெலினா ஒன்றின் விலையே 1 கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்பு இதே ஏவுகணை மாதிரி தான் ரஷ்யாவுடைய தயாரிப்பான ஸ்டாராம் மிசைலை நாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஹெலினா ஏவுகணை அதை விட அதிக தூரமாக சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை ஆகிய இரண்டிலுமே இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது போகத்தான் ALH மற்றும் LCH ஆகிய ஹெலிகாப்டர்களிலும் இந்த ஹெலினா ஏவுகணையை இன்டெகிரேட் பண்ணி பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக இஸ்ரேல் போர் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு பற்றி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, 1, போர் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு; 2, இஸ்ரேலில் வேலை செய்கிறதுக்காக இந்தியர்கள் அனுப்பப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது தொடர்பாக செய்தியாளர்கள்கிட்ட பேசின இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலில் இஸ்ரேல் மீதான கொடூரமான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பயங்கரவாதம் சகிப்புத்தன்மையற்றது. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தற்போதைய சூழலில் காசாவுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. மனிதாபிமான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியா 38 டன் மனிதாபிமான நிவாரண உதவி பொருட்களை அனுப்பியிருக்கிறது, தொடர்ந்து உதவி செய்யும். இந்த போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் மற்றும் பாலஸ்தீன அதிபர் ஆகிய இருவரிடமும் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்காரு. தற்போதைய சூழலில் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையை விரைவாக தொடங்க வேண்டும், அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும், வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியா சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர். இதனையடுத்து இஸ்ரேலில் கட்டுமான துறையில் பணிபுரிந்து வந்த 90,000 பாலஸ்தீனியர்களுக்கு பதிலாக 100,000 இந்திய தொழிலாளர்களை பணியமர்த்துறதுக்கு இஸ்ரேலுடைய கட்டுமானத்துறை திட்டமிட்டு வருவதா செய்திகளெல்லாம் வெளியாகிட்டு இருக்கே, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டபோது, இது தொடர்பாக உறுதியான தகவல்கள் இன்னும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளில் இந்தியர்கள் பணிகளை பெறுவதற்கு வேண்டிய முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. இது தொடர்பாக இஸ்ரேல் மட்டுமல்ல, பல நாடுகளுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது குறித்து நாங்கள் விவாதித்து கொண்டுதான் இருக்கிறோம். வெளிநாடுகளில் நமது இந்திய பணியாளர்கள் நியாயமாக நடத்தப்படுவதையும் அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் அந்த ஒப்பந்தங்கள் உறுதி செய்யும் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது போக
கத்தாரில் 8 இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நமது இந்தியா மேல்முறையீடும் செய்ய போகிறதா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அகதிகளை கட்டாயமாக வெளியேற்றிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த நேரத்தில் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தானில் தற்போது இடைக்கால அரசாங்கம் தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 தேதி தான் அங்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் அங்கே கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டில் அனைவருக்குமே தெரியும், பொருளாதாரம் நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு இருக்கு. ஐஎம்எஃப் அமைப்புக்கிட்டேருந்து நிதியுதவி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாகிஸ்தான் இப்போது இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் மக்கள் தற்போது பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய லேமினேஷன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய பற்றாக்குறை அங்கே ஏற்பட்டிருக்கிறதுனால லட்சக்கணக்கானோர் பாஸ்போர்ட் பெற முடியாமல் போயிருக்கு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பலரின் வெளிநாட்டு கனவும் வீணாகிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஆக இந்த அளவுக்கு பாகிஸ்தானில் நிலைமை மோசமாயிருக்கு. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் மீண்டும் சீனாக்கிட்டேருந்து கடன் வாங்க போகிறாங்க. சீனாவில் புதியதாக 2 பேங்க்கில் இருந்து 600 மில்லியன் டாலரை கடனாக கேட்டிருக்காங்களாம். இண்டஸ்ட்ரியல் மற்றும் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா, தி பேங்க் ஆஃப் சைனா ஆகிய 2 வங்கிகள்கிட்டிருந்தும் 600 மில்லியன் டாலரை கடனாக பாகிஸ்தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் அங்கே நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் 30 அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் அதிகமாக நடந்தது தற்கொலை படை தாக்குதல் தான். இதற்கிடையில் தாலிபான்களும் கூட அங்கே வேலையை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அகதிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அகதிகளை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. அக்டோபர் 31 தான் அதுக்கு கடைசி தேதியே. அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அகதிகளை வலுக்கட்டாயமாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இதற்கு தாலிபான்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு இணையமைச்சர் யாகூப் முஜாஹித் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் அரசுடைய இத்தகைய நடவடிக்கைகள் 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை கடுமையாக பாதிக்கும். பாகிஸ்தானில் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆப்கானியர்களிடம் கொடூரமாக நடந்து கொள்ளக்கூடாது. பாகிஸ்தானில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்களுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதையும் திருடுவதையும் தாலிபான்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் நாட்டு மக்கள் இந்த மாதிரி அங்கு நடத்தப்படுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். பாகிஸ்தான் அரசு எதை செய்வதாக இருந்தாலும் பின்விளைவுகள் பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மேலும் பாகிஸ்தானில் ஆப்கான் மக்களுக்கு எதிராக நிலவக்கூடிய சூழலை முடிவுக்கு கொண்டு வர ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் பாகிஸ்தானை வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய இடைக்கால பிரதமராக இருக்கக்கூடிய அன்வருல் தாலிபான்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை ஓப்பனாக வச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தானில் எப்போது தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போருந்தே எங்கள் நாட்டில் தீவிரவாதம் அதிகரிக்க தொடங்கிடுச்சு. 60% இருந்த தாக்குதல் 500% உயர்ந்துருச்சு. தாலிபான் தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதலுக்கெல்லாம் காரணம். பாகிஸ்தான் மண்ணிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் நாட்டு மக்களையே அநியாயமாக கொள்றாங்க. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் பாகிஸ்தானுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. பாகிஸ்தானுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு தாலிபானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜபீஹுல்லா முஜாஹித் பதில் கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் அவங்களுடைய தோல்விக்கு தாலிபான்களை காரணம் சொல்வதை முதலில் நிறுத்தணும். பாகிஸ்தான் முதலில் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை சரி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அறிவுரை கொடுத்திருக்காரு. வரலாற்றை எடுத்துக்கிட்டோன்னா, தாலிபான்களுக்கு முதலில் ஆதரவு கொடுத்ததே பாகிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி மலர வேண்டும், அடிமை ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் தான் தற்போது தாலிபான்களையே குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.